அலாமேக்கும் வரமத்துலாஹி ஒரு ஒருநாள் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜிதில் தன் தோழர்களான நபித்தோழர்களான சஹாபாக்களுக்கு பயன் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் இப்போது பள்ளிக்குள்ளே ஒரு மனிதர் நுழைந்து வருவார் அவரை நன்றாக நீங்கள் அவதானித்து கொள்ளுங்கள் அவர் சுவர்க்கவாதி என்று கூறினார்கள் அத்தனை சகாபாக்களும் அது யார் அந்த மனிதர் என்ற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் வளமையாக பள்ளிக்குள் வந்து செல்லக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார் ஒரு வயோதிப தோற்றம் நரைத்த தாடியோடு உதவெடுத்த நிலையில் தன்னுடைய முகத்திலும் தாடியிலும் தண்ணீர் சொட்டு சொட்டாக வடிகின்ற அந்த நிலையில் தன்னுடைய கையிலே இரண்டு தன்னுடைய செருப்பையும் எடுத்துக்கொண்டு கொண்டு பள்ளிக்குள்ளே நுழைந்து வருகிறார் இந்த காட்சியை பார்த்த அனைத்து சகாபாக்களும் ஆச்சரியப்படுகிறார்கள் இவர்களை பார்த்தா நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹுவசல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் இவரிடத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று அனைத்து சகாபாக்களும் அவதானிக்க ஆரம்பித்தார்கள் எப்போ என் நேரத்திலும் பள்ளிக்குள்ளே வருவார்கள் பள்ளியிலே தன்னுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு ஓய்வான நேரங்களை எல்லாம் பள்ளியிலே கழிப்ப கழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் வளமையாக யாருமே அவரை பெரிதாக பொறுப்படுத்ததே கிடையாது ஆனால் நபிகளார் சல்லல்லாகும் அலீஹு வசல்லம் சொல்லுகிறார்கள் இவரை அவதானித்து கொள்ளுங்கள் இவர் ஒரு சொர்க்கவாதியாக இருக்கிறார் என்று சொன்னார்கள் இரண்டாவது நாளும் நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அலீஹு வசல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு பயன் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்போது நபிகளார் சொல்லுகிறார்கள் பள்ளியின் இப்போது ஒரு மனிதர் நுழைந்து வருவார் அவரை அவதானித்துக் கொள்ளுங்கள் அவர் ஒரு சொர்க்கவாதியாக இருக்கிறார் அத்தனை தோழர்களும் இன்றைய நாள் உள்ளே வருகின்ற மனிதர் யார் நேற்று ஒரு மனிதர் வந்தார் அவர் சொர்க்கவாதி என்று நபி அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய நாள் அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய மனிதர் யார் என்று அத்தனை சகாபாக்களும் ஆவலோடு பள்ளியினுடைய நுழைவாயிலை அவதானித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எந்த சஹாபி நேற்று வந்தாரோ அதே தோற்றத்திலே அதே சஹாபி மீண்டும் மஸ்திதுக்குள்ளே நுழைகிறார் முதல் நாளும் நபி அவர்களால் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர் இரண்டாவது நாளும் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட அந்த சஹாபி பள்ளிக்குள்ளே நுழைந்து வருகிறார் இருந்த இடத்திலே தனக்கான ஓரிடத்திலே உட்கார்ந்திருந்து நபிகளாருடைய அவையிலே அவருடைய பேச்சை அமைதியாக செவிமெடுத்துக் கொண்டு சபை முடிவுற்று விடுகிற அத்தனை சகாபாக்களும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் இரண்டு நாட்களும் நபி அவர்கள் சொன்னார்கள் இவர் ஒரு சொர்க்கவாதி இவர் ஒரு சுவனவாதி என்று சொன்னார்கள் இவரிடத்தில் அப்படி என்ன இருக்கிறது மூன்றாவது நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலீஹு செல்லம் அவர்கள் பயன் நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தன் தோழர்களை பார்த்து மீண்டும் சொல்லுகிறார்கள் பள்ளியின் நுழைவாயிலை பாருங்கள் இப்போது உள்ளே ஒருவர் நுழைந்து வருவார் அவரும் சொவாதி என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிஹு செல்லம் சொன்னபோது அத்தனை தோழர்களும் ஆவலோடு பார்க்கிறார்கள் இன்றைய நாள் அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நல்ல மனிதர் யார் முதலாம் இரண்டாம் நாட்கள் எந்த மனிதர் உள்ளே நுழைந்து வருகிறாரோ அதே மனிதர் தான் மூன்றாவது நாளும் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்து வருகிறார்கள் அந்த சபை முடிவுற்றதற்கு பிறகு அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் அமர் பின் ஆஸ் ரதி அல்லாஹு அவர்கள் எழுந்து வந்து அந்த வயோதிபருடைய கையை பிடித்து கொண்டார் பெரியவரே மூன்று நாட்கள் உங்களுடைய வீட்டிலே தங்குவதற்கு எனக்கு அனுமதி தருவீர்களா இந்த வயோதிபருடைய வீடும் அவ்வளோ பெரிய வசதிகளோடு வாய்ப்புகளோடு விசாலமான வீடு அல்ல ஆனாலும் இந்த சஹாபி கேட்கிறாரே தன்னுடைய வீட்டிலே வந்து தங்கிக் கொள்ளவா என்று வயோதிபர் ஆமாம் வாருங்கள் என்று தன் இல்லத்துக்கு அழைத்து செல்லுகிறார்கள் அப்துல்லாஹிபின் அவர்களை அந்த சகாபி அவர்கள் மூன்று இரவுகள் அந்த வயோதிபருடைய வீட்டிலே தங்கி இருந்து இந்த பெரியவரிடத்தில் அப்படி என்ன விசேஷமான அமல்கள் இருக்கின்றன என்று அவதானிப்பதற்காக வந்திருக்கிறார் இரவு நேரத்தில் இந்த சஹாபி உறங்காமல் அந்த வயோதிபரை அவதானிக்க ஆரம்பிக்கிறார் இரவெல்லாம் தூங்காமல் இறைவனை நின்று வணங்கி கொண்டே இருப்பாரோ என்று சிந்திக்க பார்க்கிறார் சிந்திக்கிறார்கள் ஆனால் தன்னுடைய இரவு நேர கடமைகளை முடித்துவிட்டு அந்த வயோதிபர் தன்னுடைய இடத்துக்கு சென்றால் உறங்க ஆரம்பித்து விட்டார் காலை நேரத்திலே அவதானிக்க ஆரம்பிக்கிறார் பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவராக இருப்பாரோ என்று அவதானிக்கிறார் ஆனால் தன்னுடைய கையில இருக்கின்ற காய்ந்த தம்பளங்களையும் கிடைத்த ரொட்டி துண்டையும் திண்டு கொண்டு உண்டு கொண்டு கிடைத்த தண்ணீரையும் குடிச்சு கொண்டு அன்றைய நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார் இப்படியாக மூன்று இரவுகள் கழிந்து முடிகிறது இவரிடத்தில் அப்படி ஒரு வித்தியாசமான பிரத்யேகமான ஒரு நற்செயலையும் அமலையும் காணவில்லை அப்துல்லாஹின் அம்ருல்லாஹுத் ஆலான் அவர்கள் கடைசியிலே இடத்தில் சென்று கேட்கிறார்கள் பெரியவரே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் உங்களை பார்த்து சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் அப்படி உங்களிடத்தில் என்ன விஷேட நல்ல அமல்கள் இருக்கின்றன என்று அவதானிப்பதற்காகத்தான் மூன்று இரவுகள் உங்களிடத்தில் தங்கியிருந்தேன் அப்படி ஒன்றுமே உங்களிடத்திலே நான் காணவில்லையே எதனை வைத்து நபிகளார் உங்களை பார்த்து சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் அந்த வயோதிபர் சொன்னார் நான் இதுவரை காலமும் யாரையும் தீய எண்ணத்தோடு கெட்ட எண்ணத்தோடு நினைத்ததே கிடையாது என்னுடைய உள்ளத்தை நான் பரிசுத்தமாக வைத்திருக்கிறேன் யாரையுமே நான் தீய எண்ணத்தோடு கெட்ட எண்ணத்தோடு பார்த்ததும் கிடையாது சிந்தித்ததும் கிடையாது எல்லோரையும் நான் நல்லெண்ணத்தோடு பார்க்கிறேன் அவர்களை பற்றி நன்றாகவே சிந்திக்கின்றேன் இதுதான் என்னிடத்தில் இருக்கின்ற நற்பண்பு என்று அந்த வயோதிபர் சொன்னபோது அப்துல்லாபின் அம்ர ரதியல்லாஹு அல்லாஹு தயாலு அவர்கள் சொன்னார்கள் காலமெல்லாம் நோன்பு நோற்பது எனக்கு இலகுவானது இரவெல்லாம் நின்று வணங்குவது எனக்கு இலகுவானது மற்றவர்களை பற்றி நல்லெண்ணம் வைப்பது மிக மிக சிரமமான காரியம் என்று அப்துல்லா பின் அம்ருப் ஆஸ் ரொதி தால அனு அவர்கள் கூறியதாக மேற்படி இந்த வரலாற்று நிகழ்வு சஹி எனும் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம் மத்தியிலே வாழுகின்ற அனைவரையும் நல்லெண்ணத்தோடு பார்ப்போம் அவர்களை பற்றி கெட்டெண்ணங்களை உள்ளத்தில் இருந்து தூக்கி அறிந்து விடுவோம் நாமும் சொர்க்கவாதிகளாக வாழ்வதற்கு இந்த நல்லெண்ணம் ஒரு காரணமாக அமையும் என்பதை இந்த வரலாற்றிலிருந்து படிப்பினையாக பெற்றுக்கொள்வோம் வசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரத்து